தன்னெஞ்சறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன் நெஞ்சே தன்னை சுடும். இதன் பொருள் என்னவென்றால், ஒருவன் தன் நெஞ்சம் அறிவதாகிய ஒன்றை குறித்து பொய் சொல்லக்கூடாது. பொய் சொன்னால் அதை குறித்து தன் நெஞ்சமே தன்னை வருத்தும். அன்பு தமிழ் நெஞ்சங்களே, வணக்கம். பெண்களுக்கு பாதுகாப்பு வேணுமா? நீங்கள் போக வேண்டிய இடம் எது? திமுக அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, உங்களை விட ஏமாளி இந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. மணிப்பூரில் பெண்களுக்கு ப்ரொடெக்ஷன் இல்லை. இதற்கு காரணம் மோடி தான். 2024 எலெக்ஷன், இவங்க இதனால தான் தோக்க போகிறாங்க. இந்த நரேட்டிவை செட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இவங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் வைடு இந்த மகளிர் அணியெல்லாம் சேர்ந்து அவங்க ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. எதுக்கு? மணிப்பூரில் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, ஆகையினால நாங்கள் இங்கே போராட்டம் பண்ணுறோம் அப்படின்னு. இந்த ஒரு பக்கம் போய்கிட்டு இருந்தாலும் என்ன ஆயிடுச்சுன்னா, வெளியெல்லாம் போக தேவையில்லை, திமுகக்குள்ளேயே இருந்து இப்போ வாக்குமூலம் வந்துருச்சு. பெண்களுக்கு இங்கே ப்ரொடெக்ஷன் இல்லை, பெண்களுக்கு இங்கே பாதுகாப்பு இல்லை, அப்புறம் என்னையா நீங்கள் மணிப்பூரில் போய் பாதுகாப்பு கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிற கேள்வியை இப்போ யார் எழுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்காசி டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து பிரசிடெண்ட், அவங்க பேர் என்ன, தமிழ்செல்வி போஸ், இந்த அக்கா எழுப்பியிருக்காங்க. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் இல்லை, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ் என்ன அப்படின்னு கொஞ்சம் விவரமாக பார்ப்போம். அங்கே இருக்கக்கூடிய அரசியல் வட்டாரங்கள், அங்கே இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் அவங்ககிட்டலாம் கலந்து பேசி என்ன தான் மேட்டர் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிய வருது. ஆனால் பாருங்கள், அவங்க ஓப்பனாக இதை சொன்ன உடனே எல்லாரும் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, மழை பெய்யுது சார், அதனால தான் அவங்கக்கிட்டேருந்து மைக்கை பிடுங்கினாங்க. மைக்கை பிடுங்கிறது தப்பு கிடையாது, அதாவது மழை பெய்யுதுமா இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு மைக்கை வாங்கலாம், அது வேறு விஷயம் இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க ரியாக்ஷன் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா, அதுவும் சாதாரண ஏதோ தொண்டனோ கட்சியில் புதுசாக வந்து சேர்ந்தவங்களோ கிடையாது. அவங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிக் பஞ்சாயத்து பிரசிடென்ட், அதுக்கு முன்னாடி பிளாக் பிரசிடென்ட்டுக்கெல்லாம் வந்து பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க, இவங்களுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கல. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை பார்ப்போம். இது யாருக்கும் யாருக்கும் பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவபத்மநாபன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாவட்ட செயலாளர், சவுத் டிஸ்ட்ரிக்ட், அதாவது ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க, நார்த்து சவுத்து. நார்த் டிஸ்ட்ரிக்ட் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் மாவட்ட செயலாளர்னா, ராஜா, அது வந்து சங்கரன்கோயில் எம்எல்ஏ ராஜா அவர்கிட்ட இருக்குது. இவர் வந்து சவுத்தில் இருக்கார், இவரோட பேர் வந்து சிவபத்மநாபன். ஸோ இவர் தான் வந்து மைக்கை எடுத்துறாரு. உடனே வந்து அவங்க கொந்தளிச்சு என்ன சொல்லிடுறாங்கன்னா, இங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நீங்கள் என்ன மணிப்பூரை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு. அப்புறமா கீழே அங்கே இருக்கக்கூடிய ஒரு நபரை பார்த்து, நீ எல்லாம் ஆம்பளையா அப்படிங்கிற அளவுக்கு கேட்குறாங்க. ஸோ அந்த பெண்மணி கொந்தளிக்கிறாங்க. அதில் அவங்க பேசினது கரெக்டாக, அவங்க பேசின பாணி கரெக்டாக அப்படிங்கிறதுக்குள்ளலாம் நம்ம போகல, அது நம்மளோட வேலை கிடையாது. இந்த பிரச்சனை ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் அவங்க இந்த விஷயங்களை பேசியிருக்காங்க, ஏன் இப்படி பேசியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம கொஞ்சம் கேட்டு ஆராய்ஞ்சோம். அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி, அதாவது தமிழ்செல்வி போஸ் அவர்கள், அதாவது டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்துட்டு சிவபத்மநாபன் அவர்கள் கூட ஒரு நல்ல ரிலேஷன் தான் இருந்தது. ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு கம்ப்ளைண்ட்,
இவரோட பிஏவோ ஒரு ஒரு க்ளோஸ் ஃபங்க்ஷனரியோ இவங்களை பற்றி கொஞ்சம் தகாத முறையில் சோஷியல் மீடியாவில் போட்டிருக்காங்கன்னு சில பேர் சொல்கிறாங்க, மெசேஜ் கொஞ்சம் தகாத முறையில் அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. இந்த கம்ப்ளைண்ட்டை இவங்களும் இவங்களோட ஹஸ்பண்டாக இருக்கக்கூடிய அவர் பேர் சுபாஷ் சந்திர போஸ் அப்படிங்கிறாங்க, அவருமே போய் வந்து இந்த திமுக காரங்கிட்ட அதாவது சிவபத்மநாபன் அவர்கள்ட்ட சொல்லியும் அவர் எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கலை. ஸோ எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்காதனால இவங்க கடுப்பாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த விஷயத்தை மனசுக்குள்ளேயே வச்சுட்டு அவங்க வந்து இந்த சங்கன் கோயில் எம்எல்ஏ எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த சம் மாவட்ட செயலாளர்களுக்குள்ள எப்பவுமே ஒரு காம்படிஷன் இருக்கும். இப்போ இந்த சங்கரன் கோயில் எம்எல்ஏங்கிறது நார்த்து மாவட்ட செயலாளர், இவர் நம்ம சிவபத்மநாபங்கிறது சவுத்து மாவட்ட செயலாளர், இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு ஒரு டிஃப் இருக்குது, ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருக்குது. அப்போ இவங்க அவங்களோட ஆதரவாளராக போயிடுறாங்க. யாருக்கு? முதல்ல வந்து சிவபத்மநாபனோட ஆதரவாளர் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு புகாரில் இவர் ஆக்ஷன் எடுக்கலை அப்படிங்கிற அடிப்படையில் அந்த சைடு போயிட்டாங்க அப்படிங்கிறத அங்கே இருக்கக்கூடிய வட்டாரங்கள் சொல்லக்கூடிய விஷயம். இது நல்லா இருக்கு அப்படி இப்படின்னு அனுப்புறது என்ன விவரம் எனக்கு ஒன்றும் புரியல. நான் இவ்வளவு நாளும் அது ஏதோ ஒரு எதேச்சமா நடந்திருக்கும்ட்டு கேட்காம இருந்தேன். இல்ல அடுத்த அடுத்த கனிமொழி எம்பி கனிமொழிக்கு அந்த அம்மா மாவட்ட கவுன்சிலருக்கு அனுப்பலையோ அதுவும் நீங்க சரி ஏன் வீட்டம்மாவுக்கு என்ன அனுப்புனியா? ஒரு பெண்ணுக்கு ஒரு புகார் இருந்திருக்கு, அந்த புகார் மேலே இவங்க ஆக்ஷன் எடுக்கலை. அந்த ஆக்ஷன் எடுக்காதனால பில்டப் ஆகி அவங்க வந்து இந்த இடத்துல இப்படி கொட்டியிருக்காங்க. இங்கேயே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, வெளியே எங்கே நீங்கள் பாதுகாப்பு கொடுக்க போகிறீங்க அப்படின்னு. ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே இந்த மேடம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, தமிழ்செல்வி போஸ் அவங்களோட ஹஸ்பண்ட் சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் வந்து அவர் தனியாக போட்டு பேசுகிறாரா இல்லையா அப்படின்லாம் நமக்கு தெரியல. பட் ஒரு அஞ்சாறு மாதத்துக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பிரச்சனை வரும்போது இந்த மாதிரி இவங்களை வந்து தவறாக பேசியிருக்காங்க, ஒரு பெண்மணியை தவறாக பேசியிருக்காங்க அப்படின்ட்டு இருக்கும்போது டேரெக்டாக இவரே ஃபோனை போட்டு பேசி ஃபோனில் வந்துட்டு அவர் கொஞ்சம் பிடிச்சி எகிரி எகிரின்னு எகிறார். இந்த ஆப்போசிட் சைடில் இருக்கிறவங்க சைலண்டாக இருக்காங்க. இந்த ஆடியோ கொஞ்சம் வைரலாக போகுது. ஸோ இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம். இப்போ இவங்க வந்து மணிப்பூரில் நடக்கக்கூடிய பிரச்சனை, கனிமொழி அவர்கள்ட்ட நீங்கள் போய் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அக்கா இந்த மாதிரி ஒரு ராஜஸ்தானில் ஒரு பிரச்சனை இருக்குங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய மினிஸ்டரே சொல்கிறார், வி ஹவ் ஃபெயில் டு கிவ் ப்ரொடெக்ஷன் டு உமன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு மணிப்பூரை கேட்டு வாங்க சரிக்கா. ஓகே, இந்த சத்தீஸ்கரில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குங்க, அதெல்லாம் கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நீங்கள் போய் மணிப்பூரில் கேட்டுணும். அக்கா சரிங்கக்கா, இந்த வெஸ்ட் பெங்கால் வெறும் மணிப்பூர் இன்றைக்கி ஆரம்பித்து 2024 தேர்தல் முடிகிற வரைக்கும் இந்த மணிப்பூர், இந்த மணிப்பூரை வச்சு இவங்க எவ்வளோ பொலிட்டிக்கல் மைலேஜை கெயின் பண்ண முடியுமோ அதுதான் பார்த்துட்டு. உண்மையிலே உங்களுக்கு கவலை இருந்துச்சுன்னா ஜூரிஸ்டிக்ஷனை தாண்டி, ஸ்டேட்டை தாண்டி, எந்த மாநிலத்தில் யார் ஆட்சி பண்ணுறாங்க அப்படின்னு தாண்டி பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனை குரல் கொடுக்கணுமா இல்லையா, அதுதான் இங்கே இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையே. எல்லாருக்கும் வந்து அரசியல் பண்ணணும், எல்லாருக்கும் வந்து அதுலேருந்து ஒரு ஆதாயம் தேடணும். நான் இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்ல விரும்பல, எல்லா கட்சியிலையும் இந்த பிரச்சனை இருக்குது. இங்கே திமுக காரங்கெல்லாம் இதை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு என்னங்க தகுதி இருக்குது? இடுப்பை கிளிப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்மணி பிரச்சனை பண்ணுறாங்க, அதுக்கு என்னைக்காவது குரல் கொடுத்துறீங்களா? ஒரு பாக்ஸிங் அதாவது பிரியாணி கடையில் போய் பாக்ஸிங் போட்டு மூக்கை உடச்சி ஒரு முன்னாடி உட்காந்து போய் மன்னிப்பு கேட்ட ஸ்டாலின் அவர்கள், இந்த இடுப்பு கிள்ளாங்களே அந்த பெண்மணி, அவர்கிட்ட போய் நீங்கள் மன்னிப்பு கேட்டிங்களா? இதே மாதிரி பியூட்டி பார்லரில் போய் அடி அடி அடிக்கணும், அவன் அவன் பெரிய மாவீரன் நினைப்பு. என்ன மனுஷனுங்க அவனுங்கெல்லாம், நீங்கள்லாம் எப்படியா பெண்களுக்கு பாதுகாப்பு பற்றி பேசுகிறீங்க? ஒன்றும் இல்லை, ஒரு சாதாரண திமுகக்காரன் அவன் ஸ்டேஜில் ஏறி பேசும்போது என்ன மரியாதை அவன் கொடுக்குறான் பெண்களுக்கு அப்படின்னு பாருங்கள். எதிராளியை தாக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வன்மம் இருக்கலாம், நீங்கள் அரசியல் ரீதியாக தாக்குதல் நடத்தலாம், இதெல்லாம் இருக்கிறது தான், எல்லா கட்சிக்காரும் பண்ணுவான். ஆனால் அவன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்மணியை கேவலமாக பேசக்கூடிய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போன்ற ஆட்களை எல்லாம் இத்தனை நாள் கட்சியில் வச்சுட்டு நீங்களாம் அதை பற்றி பேசலாமா? எத்தனை கேவலமான ஆட்கள், தீபுரி ஆறுமுகம் போன்ற ஆட்கள் உங்கள் கட்சியில் இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து எடுத்தால் கெட்ட வார்த்தை வரும், அதுவும் பெண்களை பற்றி தான் வரும். இந்த மாதிரி அயோக்கிய பசங்களை எல்லாம் நீங்கள் வந்து கட்சியில் வச்சுக்கிட்டு மணிப்பூரில் பெண்களுக்கு பிரச்சனை, அதுக்கு மோடி தான் காரணம் அப்படின்னு சொன்னீங்கன்னா மக்கள் வந்து இதை வேடிக்கையாக தான் பார்ப்பாங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ண விரும்புகிறேன். தமிழ்நாட்டு மட்டும் இல்லை, இந்தியாவுக்கே பெண் பாதுகாவலாக இருக்கக்கூடிய நம்ம கனிமொழி அக்கா இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு கூட்டத்தில் கலந்துட்டு போகிறாங்க. அங்கே பெண் போலீஸார் அவங்கக்கிட்ட போய் அவங்க ஹராஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க திமுக காரவங்க. இங்கே இந்த மாதிரி ஆட்கள்லாம் கட்சியில் வச்சுட்டு அவன் மேலே கேஸு கூட கொடுக்கல, எப்படி அவன் மேலே கேஸ் கொடுக்கல, எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கலை. இந்த மாதிரி பிக்காளி பசங்களையெல்லாம் கட்சியில் வச்சுட்டு எந்த அடிப்படையில் நீங்கள் மணிப்பூரை பற்றி பேசுகிறீங்க? நான் போலீஸையும் இதை பற்றி கேட்க விரும்புகிறேன். அதாவதுங்க உங்களுக்கு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும், ஆட்சி மாறும் போது காட்சி மாறும், நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரியும். ஸோ போலீஸ் ஹேஸ் இட்ஸ் கன்ஸ்ட்ரெயின், நான் வந்து தவறாக சொல்ல விரும்பல. ஆனால் இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆட்கள் எல்லாம் ஃபஸ்ட்டு அந்த ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துட்டு ஐயா
உங்க கட்சியா தெரியாம போச்சா? ஏன்பா ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியதானே. அவன் உடனே என்ன சொல்லுவான், அண்ணே அவர் போய் சொல்றாரு உங்க பேரை சொன்னதுக்கு அப்புறம் தான் அடிச்சாரு அப்படின்னு சொல்லுவான். அவ்வளவுதான் அவனோட லெவல். அவனை கூட உங்களால ஒழுங்கா ட்ரீட் பண்ண முடியல. இது வெளி சம்பவம்னா கூட அது சரி அது என்னமோ அப்படின்னு நம்ம விட்டலாம். ஆனா போலீஸ் மொரால் எப்படி பாதிக்கப்படும்? ஸோ இந்த மாதிரி ஆட்கள் ஏதாவது ஒன்று பண்ணால் கடும் ஆக்ஷன் எடுக்க வேண்டிய போலீஸ் அந்த நேரத்தில் சைலண்டாக இருந்தது என்றைக்குமே அது மறக்க முடியாது. ஸோ இது வந்து ஒரு நினைவில் எல்லாருக்கும் இருக்கும். நீங்கள் இப்போ ஒரு டிஸ்ட்ரிக் பிரசிடென்ட் பேசியிருக்காங்க அவ்வளோதானுங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கீதா ஜீவன் மினிஸ்டர், அவங்க ஒரு தடவை பேசும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து மினிஸ்டருங்க இருந்தாலும் என் பேர் 15வது 16வது இடத்துல தான் கூப்பிட்றாங்க, பெண்களுக்கு இவ்வளோதாங்க மரியாதை அப்படின்னு அவங்களே ஓப்பனாக சொல்கிறாங்க. இதெல்லாம் திமுகவில் நடந்த விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி நீங்கள் எப்படி மணிப்பூரை பற்றி பேசுகிறீங்க அப்படிங்கிறதான் நமக்கு புரியலை. ஸோ இது முழுக்க முழுக்க அரசியல் அப்படின்னு மக்களுக்கு புரியுதா இல்லையா? கண்டிப்பாக இப்போ புரிய ஆரம்பிச்சிருச்சு. எல்லோரும் இப்போ கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க, பத்திரிகையாளர்களும் இப்போ மெல்ல மெல்ல கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இனிமேல் இவங்க பண்ணக்கூடிய எல்லா பாவலாவும் இவங்களுக்கு ஓட்டாக கன்வெர்ட் ஆகும் அப்படிங்கிற நினைப்பிருந்ததுன்னா அதை குழி தோண்டி புதைச்சி, குழி தோணுன்னா அதை புதைக்க மாட்டேங்கிறாங்க, குவாரிக்கு மண்ணுக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி சம்பவம் தான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு கோவை தடாகம், அங்கே ஒரு பள்ளத்தாக்கில் இவங்க 806 குவாரி அங்கே ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. நிறைய செங்க சூளைகளும் அந்த இடத்துல இருக்கு. கிட்டத்தட்ட 177 செங்க சூளைகள் பர்மிஷன் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற விஷயம் இப்போ பத்திரிகையில் வந்துருக்கு. எந்த விதமான பர்மிஷனும் இல்லாமல் அவங்க ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. 20 அடி தோண்ட பர்மிஷன் கொடுத்தா 50 அடி வரைக்கும் இவங்க தோண்டியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேடிக்கையாக இருக்கும். அதாவதுங்க ஒரு குழாக்கு மட்டும் எடுத்து விட்டு சைடில் இருக்கிறத அத்தனையும் தோண்டிட்டு போகிறானுங்க, அத்தனையும் கொள்ளை. ஸோ இது வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. விழுப்புரத்தில் நடந்த பிரச்சனை மாதிரி இங்கேயும் இப்போ பிரச்சனை நடக்க போகுது. ஸோ கடந்த 15 வருஷமாகவே இது நடந்துகிட்டு இருக்கு. தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் வந்து சுவோமோட்டோ காக்னிசன்ஸ் எடுத்து இதில் கேஸ் போட்டிருக்காங்க. இந்த சம்பவங்கள் இடி உள்ளே வந்து பார்க்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை இப்போ பல பேர் வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு நேஷனல் ஆர்கனைசேஷனை பற்றி பேசும்போது நமக்கு இப்போ ஞாபகம் வர்றது என்ன அப்படின்னா என்ஐஏ. என்ஐஏ இப்போ ரெய்டு விட்டுருக்காங்க 24 இடத்துல. எதுக்குப்பா என்ஐஏ ரெய்டு விட்டுருக்காங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பேக்ரவுண்டை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடியிலேருந்து அதாவது ஒரு அப்பாவி விவசாயி இயற்கை விவசாயம் பண்ணுறதுக்கு போனார் பார்த்தீங்களா, அப்போ அந்த சிலிண்டர் தெரியாமல் வெடித்ததுலேருந்தே இவங்க கொஞ்சம் ஆக்டிவாக இருக்காங்க. இங்கே என்னெல்லாம் டெரர் மாடியூல்ஸ் இருக்குது, என்னெல்லாம் லிங்க் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த அவங்க கொஞ்சம் ஸ்கேன் பண்ணிக்கிட்டே வராங்க. இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ஐஏ கிட்டத்தட்ட 24 இடங்களில் ரெய்ட் பண்ணியிருக்கு. இது எந்த கேஸை சம்மந்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. பாமகவை சேர்ந்த ராமலிங்கம் அப்படிங்கிறது 2019 கொலை பண்ணப்படுறாரு. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 24 இடங்களில் சர்ச் பண்ணுறாங்க திருநெல்வேலியில். அதுவும் எஸ்டிபிஐ லீடர் முபாரக், அதாவது எஸ்டிபிஐயோட ஸ்டேட் லீடர் முபாரக் இருக்கிறார் பார்த்தீங்களா, அவரோட வீட்லேயும் போய் சர்ச் பண்ணுறாங்க. இந்த பிஎஃப்ஐ பேன் ஆனதுக்கப்புறம் வேறு எந்த பிரச்சனைகளும் வரக்கூடாது அப்படின்னு என்ஐஏ வந்து ஒரு ஓவரால் சர்ச்சை பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த ரெய்டுங்கிறது ரொம்ப சிக்னிஃபிகண்டான ஒரு ரெய்டாக பார்க்கப்படுது. இது ஓடிக்கிட்டு இருக்கும்போது நாம் சிஎம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1000 ரூபா திட்டத்துக்கு விண்ணப்பத்தை துவங்கி வைக்கிறேன் அப்படின்னு அவர் போகிறாரு. விண்ணப்பம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் அவர் தடவை போவார், அதுக்கப்புறம் காசு கொடுக்கறதுக்கு ஒரு தடவை போவார், காசு கொடுக்கறது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக போவார். ஏன்னா கலைஞர் 100வது விடா அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்ச நாள் ஓட்டுறாங்க. இப்போ இந்த காசை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தகுதி வாய்ந்த பெண்களுக்கு இதில் என்ன பிரச்சனை வரப்போகுது பாருங்க. மாமியார் கொடுக்கணுமா மருமகள் கொடுக்கணுமா அப்படிங்கிற பிரச்சனை கர்நாடகாவில் வந்துச்சுல, அது இப்போ இங்கேயும் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. எனக்கு மாதம் 1000 ரூபா கிடைக்கணுமா இல்லை உனக்கு மாதம் 1000 ரூபா கிடைக்கணுமா அப்படிங்கிற ஒரு டிஃப் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இது ஒரு பக்கம் இருக்கும்போது அங்கே என்ன வேடிக்கையான விஷயம் நடக்குதுன்னா, ஏதோ ஒரு பெண்மணி வந்து பெருமையாக பேசுகிறாங்க. அது அவர் நம்ப முடியாமல் இந்த கேள்வியை கேட்டாரா இல்லை நம்மளுக்கா அப்படி சொல்கிறாரு. இன்ப அதிர்ச்சியா இன்பமா எனக்கா அதிர்ச்சியாக இருக்கே அப்படின்னு விவேக் சொல்கிற மாதிரி இதெல்லாம் சொல்கிறது நமக்கே கொஞ்சம் ஓவராக இருக்கே. ஏமா இது நீயா பேசுகிறா இல்லை வேறு யாராவது சொல்லி பேசுகிறீங்களா அப்படிங்கிற பாணியில் ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. வேடிக்கையான விஷயத்தை பார்த்துவாங்க. தருமபுரி மாவட்டத்தில் எங்கள் ஊருக்கு வந்து எங்கள் கிட்டே நீங்கள் இவ்வளோ தூரம் பேசுறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. ஒரு பெண்ணுரிமை கொடுத்ததில் உங்களுக்கு ரொம்ப 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 நன்றி சொல்லுங்க. ஒரு கடவுளையே நேரில் பார்த்து வர வாங்கின மாதிரி இருக்கீங்க. சரி சரி, இப்போ நீங்களா பேசுறீங்களா வேற யாராவது சொல்லி கொடுத்து இப்படிலாம் பேசணும்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்களா? அது கேட்குறேன். உங்களை பார்க்கணுங்கிற ஆர்வத்திலேயே எங்களுக்குள்ள இருந்து வருதுங்க. சரி 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 சரி, ஆட்சியை எப்படி போயிட்டு இருக்கு? இந்தியாவிலேயே நாம நம்பர் 1 சிஎம். அந்த ஸ்டேட்டை எப்படி வச்சிருக்காருன்னா, 750,000 கோடி நாம கடன் வாங்கியிருக்கோம். இந்தியாவிலேயே நம்ம ஹையஸ்டா இருக்கும். அதாவது குறிப்பாக சொல்லணும்னா 753,860 கோடி ரூபாய் நாம் கடன் வாங்கியிருக்கோம். அதாவது எங்கே கொண்டு வந்து விட்டுருக்க பார்த்தியா அப்படிங்கிறது உங்கள் மனசில் தோணுச்சுன்னா தோணணும்.
இப்பவும் தோணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் சிஎம் நம்மளை நம்பர் ஒன் கடனாளியாக கொண்டு வந்து விட்டுட்டாரு, அடுத்தது திவால் ஆக்கிடுவாரு அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அடுத்தது இபிஎஸ் அவர்கள் நம்ம திமுக காரங்களை கடுமையாக தாக்கியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா தக்காளி வேலை போகிறத பார்த்தீங்கன்னா இனிமேல் தக்காளிக்கு பதிலாக ஆப்பிள் வாங்கிடலாம் போல இருக்கு, ஏன்னா ஆப்பிள் அதை விட ரேட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இனிமேல் தக்காளி ரசத்துக்கு பதிலாக நம்ம தாய்மார்கள்லாம் ஆப்பிள் ரசம் வைக்க ஆரம்பிப்பாங்க, அது கொஞ்சம் இன்னும் ஊட்டச்சத்தாக இருக்கும். அதே மாதிரி தக்காளி சட்னிக்கு பதிலாக ஆப்பிள் சட்னி தான் நமக்கு வீட்டில் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் இதெல்லாம் எங்கே போய் முடியும் அப்படின்னு நமக்கு தெரியல. தேர்தல் வந்துட்டாலே மக்களை விதவிதமாக போய் சொல்லி ஏமாற்றுறதுல கெட்டிக்காரங்க திமுக காரங்க அப்படின்னும் நம்ம இபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் சொல்லியா தெரியணும், அதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரியும் சார், எவ்வளோ வருஷமாக இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் இதெல்லாம் தட்டி கேட்டிங்கன்னா உங்களுக்கு கேஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. என்ன சொல்லுவாங்கன்னா அப்போ விட்டுருவாங்க, நீங்கள் எங்கேயாவது அந்த லைனை க்ராஸ் பண்ணிட்டீங்கன்னா அவங்கள சட்டம் தூக்கி போட்டுருவாங்க. அவ்வளோ ஆக்டிவாக வாட்ச்ஃபுல்லாக இருக்காங்க, வாட்ச்மேனாக இருக்கணும் அப்படின்னு சொன்னதை வந்து கரெக்டாக இப்போ ஒரு டீம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு திமுக தரப்பில். விழுப்புரம் விக்ரவாண்டியில் ஒரு பாஜக காரர் மேலே போலீஸ் கேஸ் போட்டிருக்காங்க. எதுக்குன்னா கனிமொழி அவர்களையும் அதுக்கப்புறமா நம்மளோட கலைஞர் அவர்களையும் ரொம்ப மோசமாக தரக்குறைவாக பேசிட்டாங்க, அந்த மாதிரி பேசுறது தவறு, எந்த மாற்று கருத்தும் இல்லை. திமுக காரணங்களை எப்போ பிடிப்பீங்க, அவனுக்கு பேசுகிற பேச்செல்லாம் கேட்டிருக்கீங்களா? அப்படியே அங்கேருந்து நீதிமன்றத்துக்கு போவோம். நீதிமன்றத்தில் இப்போ சலசலப்பு, என்னையா சலசலப்பு ஒன்றும் இல்லைங்க. ரெஜிஸ்ட்ரார் வந்து ஒரு நோட்டீஸ் அமைச்சிருக்காரு, எல்லா நீதிமன்றங்கள்லையும் காந்தி அவர்களோட ஃபோட்டோவும் திருவள்ளுவர் அவர்களோட ஃபோட்டோ மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, உடனே அம்பேத்கர் அவர்களோட ஃபோட்டோ இல்லாமல் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அரசியல் தலைவர்களும் வந்து கொந்தளிச்சிருக்காங்க. அது ராமதாஸ் அவர்களாகட்டும், திருமாவளவன் அவர்களாகட்டும், அண்ணாமலை அவர்களாகட்டும், எல்லாருமே அது தவறான ஒரு முன்னுதாரணம், அம்பேத்கர் அவர்களோட ஃபோட்டோ இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கும் அப்படி தான் தோணுது, எதுக்கு அம்பேத்கர் அவர்களோட ஃபோட்டோ இங்கே தவிர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு நமக்கு தெரியல. என்ன லாஜிக் இதுக்கு பின்னாடி அப்படிங்கிற விஷயமும் தெரியல. இது கூடிய சீக்கிரம் இதை ரெக்டிஃபை பண்ணப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஒரு கோரிக்கையாக இருக்குது. அப்படியே அங்கே தேசிய அளவில் நடக்கூடிய விஷயங்களை பார்ப்போம். இப்போ இந்த ஒரு கூட்டணி, ஒரு மசாலா கூட்டணி அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா, 26 பேர் சேர்ந்து INDIA அப்படின்னு. அது டிசம்பரை தாண்டாது, இன்றைக்கி நைட்டு தாண்டுவான்னு நினைக்கிறேன், தாண்டினா தேரியா உந்திரா அப்படிங்கிற மாதிரி இது டிசம்பரை தாண்டாது அப்படிங்கிறதுக்குண்டான எல்லா அறிகுறியும் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. காங்கிரஸோட பிரசிடென்ட் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாபில் அவர் பேர் என்ன, பிரதாப் சிங் பாஜ்வா. அவர் வந்து காங்கிரஸ் தலைமையிட்ட மல்லிகார்ஜுன கார்கேட்ட போய் டைரெக்டாக அவர் பேசியிருக்காரு. பேசி என்ன சொல்கிறார் அப்படின்னா, இவன் வேண்டானே ஆம் ஆத்மி பார்ட்டி கூட நம்ம கூட்டணி வேண்டாம், ஏன்னா பஞ்சாபில் பெரிய பிரச்சனை இருக்குது, வாக்குறுதிகள் கொடுத்து ஒன்றும் நிறைவேற்றல, மக்கள் பயங்கர அதிருப்தியில் இருக்காங்க, ஆகையினால இவங்களோ கூட்டி வச்சா நம்ம பஞ்சாபில் எதுவும் பண்ண முடியாது, சொன்னால் கேளுங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். அதே மாதிரி வெஸ்ட் பெங்காலில் ஆதிரஞ்சன் சௌத்ரி அவர்கள், அவர் தான் வந்து அங்கே காங்கிரஸ் சீஃபு, அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மால்டாவில் நடந்த சம்பவம் அது ரொம்பவே மோசமான சம்பவம், இங்கே வந்து ஒரு அநியாயம் நடக்குது, அக்கிரமம் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த மம்தா பானர்ஜி அவர்களோட ஆட்சியில் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி குரல்கள்லாம் வெளியே வர எப்படி இதெல்லாத்தையும் அமுக்கி ஒரு கூட்டணி ஒன்றாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். இதெல்லாம் வந்து கொள்கை வேறுபாடு கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பர்டிகுலர் இஷ்யூவில் நாங்கள் வேறு ஸ்டாண்ட் எடுக்கிறோம், நீங்கள் வேறு ஸ்டாண்ட் எடுக்கிறவங்களும் கிடையாது. இது வந்து டைரக்ட் அக்யூசேஷன், இவனுங்க வேலைக்கு ஆக மாட்டாங்க, இவங்க கொடுமையான ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. இதையெல்லாம் தாண்டி இந்த ஸ்டேஜை தாண்டி எப்படி அதை கண்டினியூ பண்ணுவாங்க அப்படின்னு நமக்கு தெரியல. அப்படியே இந்த கியான் வாபி மாஸ்க் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்போ இது ஒரு கோயில், இது ஒரு மாஸ்க் அப்படின்னு இரு தரப்பினர் இவங்க ஒரு பிரச்சனை இருக்குது. அது வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கு. வாரணாசி கோர்ட்டு டைரக்ஷன் கொடுத்துருக்கு ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியாவுக்கு, நீங்கள் வந்து தேடி பாருங்கள் இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கன்னு. ஆனால் சுப்ரீம் கோர்ட் வந்து இப்போதைக்கு ஒரு டெம்பரரி இன்டரிம் ரிலீஃப் ஒன்று கொடுத்துருக்கு இஸ்லாமியர்கள் தரப்புக்கு. July 26 மாலை 6 மணி வரைக்கும் நீங்கள் அங்கே போய் எதுவும் சர்ச் பண்ணக்கூடாது. இந்த கேஸை வந்து அலகாபாத் ஹைகோர்ட்டு கொடுக்குறோம், அலகாபாத் ஹைகோர்ட் அஃப்ரெஷ் இந்த மேட்டர்ஸ் எல்லாத்தையும் கேட்க வேண்டும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹிந்துக்கள் தரப்புக்கு அப்பியர் ஆகக்கூடிய லாயர் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து கோர்ட்டை மிஸ்டைரக்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து தவறான வழிகாட்டுதல் கொடுத்துருக்காங்க கோர்ட்டுக்கு அப்படின்னு. அது எப்படி ஏற்றுக்கிறது அப்படின்னு நமக்கு தெரியல. கோர்ட் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இப்போ சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரெஷ்ஷாக விஷயங்கள் அலகாபாத் ஹைகோர்ட்டில் வரும். அலகாபாத் ஹைகோர்ட் என்ன சொல்லுவோ அதற்கேற்ற மாதிரி விஷயங்கள் நடக்கும், மறுபடியும் அப்பீல் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க. இந்த மாதிரி இப்படியே காலம் தாழ்த்தி கொண்டே போயிட்டு இருக்கும். சென்சிட்டிவான மேட்டரில் ஒரு நல்ல முடிவு வர்றது என்றைக்குமே நம்ம எதிர்பார்க்கணும். உதாரணத்துக்கு இந்த ராமர் கோயில் மேட்டரில் ஒரு முடிவு வந்துச்சு, அந்த முடிவு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. அந்த மாதிரி இந்த கியான்மாபி மாஸ்க்கும் எல்லா தரப்பினரையும் உள்ளே கொண்டு வந்து இன்டர்லாக்யூட்டர்ஸ் நடுவில் வச்சுட்டு இருதரப்பும் கான்ஃபிடன்ஸ் இருக்கக்கூடிய ஆட்களை உள்ளே வச்சு இந்த பிரச்சனையை சுமூகமாக முடிக்கணும் அப்படிங்கிறதான் எங்களோட ஒரு கருத்தாக இருக்குது. பதவி நிறுதியாக பொன்முடி அவர்கள் இப்போ ரீசெண்டாக பேசும்போது, அதாவது பெண்கள்கிட்ட நான் பேசி பார்த்தேன், இவர் பெண்கள்கிட்ட ஓஷி ஏதோ ஒன்று பேசி பார்த்தானா, உடனே எல்லாருமே அதிருப்தியில் இருக்காங்களா, 2024 தேர்தல் பாஜக கண்டிப்பாக தோக்கும், அதுக்கு இந்த மணிப்பூர் இன்சிடென்ட் காரணமாக இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். இடி ரெய்டு நடந்திருக்கு, 45 கோடி ரூபா ஃபிக்ஸட் டெபாசிட்டை பிளாக் பண்ணியிருக்காங்க. அது எல்லாருக்கும் தெரியும்,
தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கிற மகளிர் யாருமே பிஜேபிக்கு ஓட்டு போடவே மாட்டான். அந்த வங்காளத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிற மம்தா அவர்களும் அறிவித்திருக்கிறார்கள் யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. மகளிர் மகளிர் முழுவதும் அவர்களுக்கு எதிர்ப்பாக இருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆக இதையெல்லாம் நீங்கள் எண்ணி பார்த்திட வேண்டும். ஆக உண்மையாக மகளிரின் மேல் அக்கறை உள்ள அனைவரும் இந்த மணிப்பூர் அரசாங்கத்தை எதிர்த்து போராடுவார்கள். மணிப்பூரை மட்டுமல்ல இந்த எதிர்ப்பு என்பது 24 நடக்கவிருக்கிற தேர்தலில் பிஜேபி அடியோடு அழிக்கப்படும் என்பதை நிலைநிறுத்துவதற்கான ஒன்றுதான் இதெல்லாம் இருந்தும் இந்த பேச்சு. ரைட்டு, இதுலேருந்து என்ன புரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் அரசியல் கட்சிகள் அரசியல் ஆதாயம் தேடுகின்றன, மாற்று கருத்தே இல்லை. உண்மையிலே அக்கறை இருந்தால் எல்லா இன்சிடெண்ட்டை பற்றியும் பேசியிருப்பாங்க, எல்லா இன்சிடென்ட்லேயும் வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க. இது அது கிடையாது, இது அதையும் தாண்டி அரசியல் மட்டும்தான், இன்டர்நேஷ்னல் ஆங்கிள்ஸும் இருக்குது, அதையும் நம்ம இதை புறக்கணிக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் தாண்டி இதுக்கு ஒரு சுமூகமான தீர்வு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை பாராளுமன்றத்தில் டிஸ்கஸ் பண்ணணும். அமித்ஷா அவர்கள் என்ன சொல்கிறார்னா, நான் டிஸ்கஷனுக்கு தயார், நீங்கள் ரெடியா அப்படின்னு கேட்டால் எல்லாம் அமளி தும்பளி பண்ணி அந்த பாராளுமன்ற செஷனை அன்வயபிள் ஆக்கிறதுல தான் அவங்க ஆப்போசிஷன் ஒரு முனைப்பு காட்டாங்களே தவிர, இதில் ஒரு டிஸ்கஷன் வைக்கிறதுக்கு அவங்க ரெடியாக இல்லை. தீர்வு என்னவாக இருக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இணைந்திருந்ததுக்கு நன்றி. வணக்கம். வந்தே மாத்திரம். பாரத் மாதா கி ஜெய். வாழ்க நம் பாரதம். ஜெயஹிந்த்.